हेलो एवरीवन, वेलकम टू सुहा एकेडमी। இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆர்எஸ் அகர்வால் சம்ஸ் प्रॉफिट அண்ட் லாஸ்ல செகண்ட் பார்ட் பார்க்கலாம். அதாவது 11th டு 20th சம்ஸ். ஓகே, 11th சம் பார்க்கலாம். 11th क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a shopkeeper purchased 70 kg of potatoes for rupees 420 and sold the whole at the rate of rupees 6.50 per kg. What will be his gain percentage அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா, ஒரு ஷாப்கீப்பர் இருக்காங்களாமா, அவங்க வந்து 70 kgs of potato வந்து மொத்தமா அந்த 70 kgயையும் வந்து 420 ரூபீஸ்க்கு வந்து வாங்கிட்டாங்களாமா. இப்போ அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்றான், அந்த 70 kg of potatoவும் விக்கறான். எப்படினா, 1 kg of potatoவை 6.50 ரூபீஸ்க்கு வந்து விக்கறாங்க. அப்ப உங்களுக்கு கெயின் ஆகுது, அதோட கெயின் परसेंटेज என்ன அப்படினு வந்து கேக்குறாங்க. ஓகேவா, இந்த சம் எப்படி போடுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் எல்லாம் எழுதலாம். என்னன்னா, cost price of 70 kgs of potato எவ்வளவுனா 420. selling price of 1 kg of potato எவ்வளவு சொல்றாங்க, 6.50 அப்படினு வந்து சொல்றாங்க. அப்போ selling price of 70 kgs of potatoes எவ்வளவு, 6.50 into 70. ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும், நான் வந்து இங்க பண்றேன், 65 into 7. 75 are 35. 76 ஆர் 42. 42 பிளஸ் 3 45. ஓகேவா, இங்க ரெண்டு ஜீரோஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து நான் ரெண்டு ஜீரோ போட்டுக்கிறேன். டெசிமல் வந்து ரெண்டு டிஜிட்டுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. ஸோ வந்து ரெண்டு டிஜிட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 455 அப்படின்னு வந்து கிடைக்கும். நான் அதை கீழே எழுதிக்கிறேன், 455. ஸோ வந்து காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு profit divided by cost price. ஆ profit எவ்வளோ வரும், selling price minus cost price. selling price வந்து 455, cost price எவ்வளோ 420. so minus பண்ணா 530. so 35 divided by cost price வந்து 420 into 100. ஏதாவது cancel பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ வந்து cancel ஆயிரும். அடுத்து வேற என்ன cancel பண்ணலாம், 7 tablesல 35 வந்து 5 times, 42 வந்து 6 டைம்ஸ். வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, கேன்சல் பண்ண முடியும். 10 வந்து 2 டேபிள்ஸ்ல 5 டைம், 6 வந்து 2 டேபிள்ஸ்ல 3 டைம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 × 5 / 3. 5 × 5 என்னது, 25 / 3. ஸோ 25 / 3 போட்டோம்னா 8 × 3 = 24, மீதோ 1 வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம், இங்கே 8 3 டினாமினேட்டர் வந்துடும், 1 வந்து நியூமரேட்டர்ல வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், 8 1/3 பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு 11th 1 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சாம் பர்ச்சேஸ் 20 டசன்ஸ் ஆஃப் டாய்ஸ் அட் தி ரேட் ஆஃப் ருபீஸ் 375 பர் டசன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சாம் வந்து 20 டசன்ஸ் ஆஃப் டாய் வாங்கியிருக்கான். அதில் ஒரு டசனை வந்து 375, டசன்னா என்ன, எப்பவுமே 12 நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, ஹி சோல்டு ஈச் ஒன் ஆஃப் தெம். அப்போ ஒவ்வொரு டாயையும் அவன் வந்து எத்தனை ரூபாய்க்கு வித்திருக்கான், 33 ரூபீஸ்க்கு வந்து வித்திருக்கான். ஸோ வாட் இஸ் ஹிஸ் கெயின் பர்சன்டேஜ், அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எல்லாம் எழுதலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 டசன். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 டசன் எவ்வளோ, 375. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 டாய் எவ்வளோ, டசன்னா எவ்வளோன்னு பார்த்தோம், 12 அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 டாய் வந்து 375 / 12. ஓகேவா, ஸோ இங்கே பண்ணலாம், 375 / 12. 12 × 3 = 36, மீதோ 1 வரும். 1 டைம் இங்கே 5 போட்டுக்கலாம், 12, மீதோ 3. பாயிண்ட் வச்சுக்கலாம், ஸோ இங்கே 0 வரும். 2 டைம்ஸ் எவ்வளோ, 24. இப்போ மீதோ எவ்வளோ வரும், 6. அப்போ இன்னொரு ஜீரோ போட்டால் 60. அப்போ 5 × 60 = 0. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 டாய் எவ்வளோ, 31.25 ரூபீஸ். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 டாய், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 டாய் வந்து 33 ரூபீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 33, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 31.25. ஸோ இங்கே வந்து 0 0 வச்சுக்கலாம் ஃபார் ஈஸி கால்குலேஷன். இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்கேருந்து கேரி ஓவர் பண்ணிக்கலாம், இங்கே 9
5710. So 1.75 தான் gain. 1.75 divided by cost price என்னது 31.25 × 100. டெசிமல் பாயிண்ட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இது எப்படி எழுதிக்கிறேன்னா 175 டிவைடட் பை 31.25 × 100 அப்படின்னு வந்து நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஓகேவா, நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா 175 டிவைடட் பை 31.25 வந்து கேன்சல் பண்ண போகிறேன். 5 டேபிள்ஸில் எவ்வளோ டைம் வரும்? இது வந்து 35 டைம்ஸ் வரும். இது வந்து 625 டைம்ஸ் வரும். அப்புறம் திரும்ப 5 டேபிள்ஸில் 35 எவ்வளோ டைம்ஸ் போகும்? 7 டைம்ஸ் போகும். 625 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 125 டைம்ஸ் வரும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 7 டிவைடட் பை 125 × 100. ஸோ 7 டிவைடட் பை 125 × 100 நான் மேலே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 700 டிவைடட் பை 125. ஸோ 700 125 வந்து 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 700 வந்து 140 டைம்ஸ், 125 வந்து 25 டைம்ஸ். திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 140 வந்து 28 டைம்ஸ், 25 வந்து 5 டைம்ஸ். ஸோ எப்படி எழுதலாம்? 28 டிவைடட் பை 5. ஸோ 28 டிவைடட் பை 5 எப்படி எழுதலாம்? 5 25 3. ஸோ பாயிண்ட் வைக்கிறேன், இது 30 ஆயிரும். 6. ஸோ 30 0. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு? 5.6% அப்படின்னு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 100 oranges are bought at the rate of rupees 350 and sold at the rate of rupees 48 per dozen. The percentage of profit or losses அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 oranges வந்து வாங்கியிருக்காங்க. அந்த 100 oranges-ஐயுமே எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க? 350 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் சோல்டு அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 48 பர் டசன். ஸோ ஒரு டசன், ஒரு டசன்னா எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும், 12 அப்படின்னு வந்து தெரியும். ஸோ 12 ஆரஞ்சஸை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க? 48 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க. ஓகே, இது வந்து ப்ராஃபிட்டா லாஸா ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இல்லை லாஸ்னா லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 ஆரஞ்சஸ் வந்து 350 ருபீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ப்ராஃபிட்டோ லாஸோன்னு வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரே அமௌண்ட் ஆஃப் ஆரஞ்சஸை தான் வந்து நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 48 வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு 12 ஆரஞ்சஸா, அப்போ 12 ஆரஞ்சஸ்க்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 100 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு 350 டிவைடட் பை எக்ஸ். அதாவது 100 ஆரஞ்சஸ்க்கு 350னா 12 ஆரஞ்சஸோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அந்த மாதிரி. So, X is equal to 350 × 12 / 100. எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியும். இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ண முடியும். 10 வந்து 2 டேபிளில் 5 டைம்ஸ், 12 வந்து 6 டைம்ஸ். 5 டேபிளில் 5 ஒன் டைம், 35 வந்து 7 டைம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 × 6, 7 6 = 42. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 டசன் ஆஃப் ஆரஞ்சஸ் எவ்வளோ? 42 அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 டசன் ஆஃப் ஆரஞ்சஸ் எவ்வளோ? 48. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது? கெயின். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கெயின் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கெயின் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. அகெயின் எவ்வளோ? 48 மைனஸ் 42 எவ்வளோ? 6. ஸோ 6 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 42 இன்டூ 100. 6 டேபிளில் 6 ஒன் டைம், 42 வந்து 7 டைம்ஸ். ஸோ கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 7. 100 டிவைடட் பை 7 பண்ணலாம். 100 டிவைடட் பை 7, 7 ஒன்ஸ் ஆர் 7, மீதம் 3, இங்கே வந்து 0 வந்துடும். 7 ஃபோர்ஸ் ஆர் 28, மீதம் 2. இதை எப்படி எழுதலாம்? 14 2 டிவைடட் பை 7 அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ ஆன்சர் வந்து 14 2 டிவைடட் பை 7 பர்சன்டேஜ். இந்த ஆப்ஷன் இது வந்து கெயின். ஸோ இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் ஆப்ஷன் இ, 14 2 பை 7 பர்சன்டேஜ் கெயின். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? அடுத்த க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ செல்ஸ் அன் ஆர்டிக்கல் விச் காஸ்ட் ஹிம் ருபீஸ் 400 டு பி அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 20 பர்சன்டேஜ். பி தென் செல்ஸ் இட் டு சி மேக்கிங் அ ப்ராஃபிட் ஆஃப் 10 பர்சன்டேஜ் ஆன் அ ப்ரைஸ் ஹி பே டு ஏ. ஹவு மச் டஸ் சி பே டு பி அப்படிங்கிறது க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. ஏ அப்படிங்கிறவர் 400 ருபீஸ்க்கு வாங்கின ஒரு பொருளை 20 பர்சன்டேஜ் லாபத்துக்கு பிக்கு வந்து விற்கிறாங்க. ஓகேவா, இப்போ பி வந்து பியோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ?
ஏயோட செல்லிங் ப்ரைஸ். ஸோ பி என்ன பண்ணுறாங்க, பியோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு அதாவது ஏவோட செல்லிங் ப்ரைஸை காஸ்ட் ப்ரைஸாக வச்சுட்டு சிக்கு வந்து 10% ப்ராஃபிட் வர மாதிரி விற்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சி வந்து எவ்வளோ பிக்கு பே பண்ணாங்க அப்படிங்கிறத குவெஸ்டின். ஓகேவா, இந்த குவெஸ்டினை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் இருக்குல்ல, ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் அப்போ பார்க்கலாம். இப்போ மொத்தம் 3 பேர் இருக்காங்க, ஏ பி சி 3 பேர் இருக்காங்களா. ஸோ ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்ன்னு போட்டுக்கலாம். ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 400 ருபீஸ். ஏவோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 400 + 20% ப்ராஃபிட்டுக்கு வந்து விற்றுருக்காங்க ஏவோட செல்லிங் ப்ரைஸ். அப்போ பியோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, பி வந்து ஏ கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஏயோட எஸ்பி தான் பியோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 400 + 20% ஆஃப் 400 தான் பியோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ பி என்ன பண்ணுறாங்க, இந்த அமௌண்ட்டில் வந்து 10% ப்ராஃபிட் வச்சு ஒருத்தவங்களுக்கு சீக்கு வந்து விற்கிறாங்க. ஸோ பியோட ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ, 400 + 20% ஆஃப் 400 இன்டூ இந்த ஹோல் அமௌண்ட்டோட 10% வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, அப்போ சியோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, இந்த அமௌண்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 100% நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எப்போவுமே எப்படி வச்சுக்கணும், 100% வைக்கணும். ஸோ 100% வந்து 400 அப்படின்னா, இந்த 400 அப்படின்னா பிக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வச்சு ஏ செல் பண்ணியிருக்காங்க, 20%. ஸோ 120 அப்படின்னு வந்து ஆட் பண்ணலாம். அப்போ 120 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ 100 / 120 இஸ் ஈக்குவல் டு 400 / x. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், இந்த ரெண்டு ஜீரோஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 120. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 480. ஸோ பியோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 480. ஸோ பிக்கு என்ன, பியோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா பிக்கு வந்து இதுதான் 100%. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 100% வந்து 480 அப்படின்னா பியோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 10% எக்ஸ்ட்ரா. ஸோ 110% இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். அப்போது 100 / 110 இஸ் ஈக்குவல் டு 480 / x. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும், இதையும் கேன்சல் பண்ண முடியும், இதையும் கேன்சல் பண்ண முடியும். So, x is equal to 48 × 11. 48 × 11 எவ்வளோ வந்து, 48.48 8 12 5. ஸோ சி வந்து எவ்வளோ பிக்கு பே பண்ணியிருக்காங்க, 528 ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ருபீஸ் 528. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா. பை செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் 100 ருபீஸ் அ மேன் கெயின்ஸ் 15 ருபீஸ். Then what is his gain percentage? அதாவது ஒரு மேன் வந்து 100 ருபீஸ்க்கு செல் பண்ணிட்டாங்க. இந்த 100 ருபீஸ்க்கு செல் பண்ணதுனால அவங்களுக்கு வந்த ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ, 15 ருபீஸ். ஸோ கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு க்வெஸ்சனில் என்னெல்லாம் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இங்கே எழுதிக்கலாம், எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்ட்டு இருக்குது, அப்புறம் கெயின் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கெயின் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. கெயின் பர்சன்டேஜுக்கு என்னது, கெயின் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. கெயின் எப்படி கண்டுபிடிக்க முடியும், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் கெயின் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ 100 - 15 எவ்வளோ, 85. ஸோ 85 தான் காஸ்ட் ப்ரைஸ். சப்ஸ்டியூட் பண்ணலாம், கெயின் எவ்வளோ, 15 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 85 இன்டு 100. ஸோ கேன்சல் பண்ண முடியுமா, கேன்சல் பண்ண முடியும். 15 வந்து 5 டேபிளில் 3 டைம், 85 பண்ணோன்னா 5 1 5, மீதம் வந்து 3 7. ஸோ 17 நம்மளுக்கு அப்போ என்ன தெரியும், 300 / 17 அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், 300 / 17 117. ஸோ நம்மளுக்கு மீதம் வந்து 13 கிடைக்கும். இங்கே ஒரு 0 போடுறேன். ஸோ 7 டைம்ஸ் போடுறேன், 7 × 17. 7 × 17 எவ்வளோ வரும்னா 119 அப்படின்னு வந்து வரும், மீதம் வந்து 11. ஸோ நம்மளுக்கு இதை வந்து எப்படி எழுதலாம், கீழே இந்த சைடு. ஸோ 17 11 / 17 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஆன்சர். எத்தனாவது ஆப்ஷன், ஆப்ஷன் சி, 17 11 / 17 அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா. அ ட்ரேடர் பை சம் கூட்ஸ் ஃபார் ருபீஸ் 150.
If the overhead expenses be 12% of the cost price, then at what price should it be sold to earn 10% profit? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடர் இருக்காங்களாமா, அந்த ட்ரேடர் வந்து 150 ருபீஸ்க்கு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ், அதாவது அது வாங்குறதுக்காண்ட சில எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும்னா, அது வந்து 12% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ட்ரேடர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வாங்கின கூட்ஸை வந்து விற்கிறாங்க. விற்கும் போது எப்படி விற்கிறாங்கன்னா, 10% மொத்தமாக லாபம் காண்டி வந்து விற்கிறாங்க. அப்படி 10% லாபத்தை காண்டி விற்றுனாங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ பர்சன்டேஜுக்கு வந்து அவங்க விற்றுருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட க்வெஸ்சன். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன பண்ணும், டோட்டல் எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம இந்த க்வெஸ்சனில் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும், காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 150 ப்ளஸ் 12 / 100 இன்டு 150. எதுக்கு இந்த 12 / 100 × 150 சொல்லியிருக்கேன், ஏன்னா ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்களுக்கு ஆயிருக்கு எவ்வளோன்னா 12% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அவங்க வாங்கின அமௌண்ட் அதுக்கு போட்ட மற்ற அமௌண்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். இது 2 times, இது வந்து 3 times, ஸோ இது வந்து 1 time, 6 times. ஸோ 6 × 3 = 18. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 150 + 18 இஸ் ஈக்குவல் டு 168. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 168. ஓகே, ஸோ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எப்போவுமே எவ்வளோவா கன்சிடர் பண்ணிப்போம், 100% வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து 10%க்கு இவங்க லாபமாக இருக்கணும் அப்படின்னா, எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு இவங்க விற்கணும், 110%க்கு விற்கணும். ஸோ 100% வந்து 168 இருந்துச்சுன்னா, 110% வந்து எவ்வளோ, 100 / 110 இஸ் ஈக்குவல் டு 168 / x. இங்கே ரெண்டு வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 168 × 11 / 10. நம்ம லெஃப்ட் சைட் மல்டிப்ளை பண்ணால் 168 × 11. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 168 8 4 6 + 2 8 1. நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1848 / 10. எப்படி எழுதுனா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 184.8 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு ஜீரோ விட்டு போட்டுக்கலாம். ஸோ நம்ம நம்மளுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ, ருபீஸ் 184.80. ஓகேவா, அடுத்த சம் பார்க்கலாமா. அ மேன் பைஸ் 10 articles ஃபார் ₹8 அண்ட் செல்ஸ் தெம் அட் த ரேட் ஆஃப் ₹1.25 per article. திஸ் கெயின் இஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மேன் வந்து 10 பொருட்கள் வாங்குறாங்க, அந்த 10 வந்து 8 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. அதை செல் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் வந்து 1.25 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. அப்போது அவங்களோட கெயின் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத க்வெஸ்சன். ஓகேவா, நம்ம இந்த கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. என்னென்னா, ஒன்று இந்த 10 articles 1 articles ப்ரைஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆர்டிக்கல் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா, இதை வந்து இன்டூ 10 பண்ணிட்டு இந்த 10 articles ப்ரைஸ், அதாவது 8 கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 1 articles ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு நான் இந்த 1.25 கூட கம்பேர் பண்ண போகிறேன். அப்போ 10 articles ப்ரைஸ் வந்து 8 ருபீஸ் அப்படின்னா, 1 articles ப்ரைஸ் எவ்வளோ வந்து கேட்டேன்னா, 10 / 1 இஸ் ஈக்குவல் டு 8 / x. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 / 10, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.8 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ப்ராஃபிட் எவ்வளோ வரும், ஸோ இது வந்து என்னது, காஸ்ட் ப்ரைஸ் சிபி. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்டா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 1.25. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 0.80. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 5 × 0 = 4.0. ஸோ 0.45 தான் நம்மளோட ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 0.45 அப்படின்னு வந்து தெரியும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 0.8 தெரியும். ஆனால் நான் வந்து ஈஸி கல்குலேஷனுக்காக 8 / 10 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 8 / 10 × 100. ஸோ வந்து 10 வந்து நான் நியூமரேட்டருக்கு கொண்டு போனேன் அப்படின்னா, 4.5 / 8 × 100 இஸ் ஈக்குவல் டு 450 / 8. நம்ம டிவைட் பண்ணலாமா, 450 / 8.
5s are 40. Neither 5, 0. 8 6 are 48. So, meeda vandu 2. Appa idu eppadi ezhudalam? 56 2 divided by 8 appdin vandu ezhudalam. So, inda 2 divided by 8 1 divided by 4 appdin vandu ezhudalam. So, nammal cancel enna kadachiruchu appdina 56 1 divided by 4 percentage appdingiradha inda question oda answer ah nammalku kadachirukku. So, endha option inda question oda answer? D option. Option D 56 1 divided by 4 percentage appdingiradha inda question oda answer. Next question polama? If an article is sold at 20% profit, then the ratio of its cost price to its selling price will be அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் எழுதிக்கலாம். காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், ப்ராஃபிட் வந்து எல்லாமே எழுதிக்கலாம். சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ப்ராஃபிட் வந்து 200% அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் நம்ம எப்பவுமே எப்படி எடுத்துக்கணும்? 100% வந்து இருக்கணும். சோ செல்லிங் பிரைஸ் எப்படி இருக்கும்? ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட்டா? காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 100% எடுத்திருக்கோம். ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200% அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என் செல்லிங் பிரைஸ் எவ்வளோவா இருக்கும்? 300% இருக்கும். அப்போ காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸோட ரேஷியோக்கு எடுத்திருக்காங்க. அதாவது காஸ்ட் பிரைஸ் டு செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் வந்து 100 டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் வந்து 300. அப்போ எதை கேன்சல் பண்ணிக்கலாம்? ரெண்டு ஜீரோஸை வந்து கேன்சல் பண்ணிட்டா என்னோட ஆன்சர் வந்து 1:3 அப்படின்னு வந்து கிடைக்குது. ஸோ என் ஆன்சர் அது ஆப்ஷன் சி 1:3 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? இஃப் த ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் பி 10:11 தென் ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த ரேஷியோல இருந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்ல எழுதிக்கலாமா? காஸ்ட் ப்ரைஸ் என்னென்ன எழுதலாம்? 10x அப்படின்னு வந்து எழுதலாம். செல்லிங் ப்ரைஸை வந்து 11x அப்படின்னு வந்து எழுதலாம். அப்போ ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்கும்? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. எஸ்பி எவ்வளோ? எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 11x மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 10x இஸ் ஈக்குவல் டு 1x. 1x தான் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கு, ஓகேவா? ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம்? 1x டிவைடட் பை 10x. ஏன்? Profit divided by cost price into 100. So, X to X to cancel, 1 0 in 1 0 cancel. So, profit percentage is equal to 10%. So, in the question would answer when the option B, 10%. 20th question, Pakla. A trader sells an article and loses 12 1/2%. That is, ஒரு ஆர்டிக்கலை செல் பண்ணுறனால அந்த ட்ரேடருக்கு வந்து 12 1/2% வந்து லாஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. த ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் டு செல்லிங் ப்ரைஸஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்தெந்த ஆன்சர் எல்லாம் வராது அப்படின்னு வந்து பார்க்கலாம். லாஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும்? செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் செல்லிங் ப்ரைஸ். அப்போது ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து அதிகமான நம்பரும் செகண்டில் இருக்கிறது வந்து கம்மியான நம்பரும் இருக்குது. எப்படி இருக்கு? இது வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கு. ஏ ஆப்ஷனில் பாருங்கள், 7 அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு, 8 அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. நெக்ஸ்ட்டு 9 and 8 கரெக்டான ஆர்டரில் தான் இருக்குது. சி ஆப்ஷன் 8 and 7 கரெக்டான ஆர்டரில் தான் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் டி ஆப்ஷன் 8 and 9 இது வந்து கண்டிப்பாக வராது. அப்போ நம்ம ஆன்சர் எப்படி? பி ஆப்ஷன் அல்லது சி ஆப்ஷனில் தான் இருக்கும், ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன அஸ்யூம் பண்ணுறேன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து அஸ்யூம் பண்ணுறேன். காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸாக இருக்கும் போது என் செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 12 1/2% ஆஃப் எக்ஸ், கரெக்டா? என்ன செல்லிங் ப்ரைஸ் எப்படி சொல்லியிருக்காங்க? லூசஸ் 12 1/2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் நமக்கு கரெக்ட். ஸோ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 1/2 அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? 0.5 அப்படின்னு வந்து தெரியுமா? அப்போ இந்த 12 1/2 அப்படிங்கிறத 12.5 அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஈஸியாக நம்மளால் கால்குலேஷன் போட முடியும். ஸோ 12.5 divided by 100. ஏன் டிவைடட் பை 100? ஏன்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால டிவைடட் பை 100. ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுனால நான் இங்கே ஒரு எக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது எப்படி இருக்கும்? 100x மைனஸ் 12.5x டிவைடட் பை 100 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 100 மைனஸ் 12.5 எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? ஈக்குவல் டு 87.5x நம்மளுக்கு கிடைக்குமா? ஸோ 87.5x டிவைடட் பை 100 நம்ம இங்கே கால்குலேட் பண்ணலாம். 87.5 divided by 100.
சோ இது வந்து 12.5 டேபிள்ஸ் வந்து ஈஸியா இருக்கும் ஏன்னா 25 க்கு வந்து ஹாஃப் ஆன டேபிள் அப்படிங்கறனால சோ நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம் சோ 12.5 அப்படிங்கறது வந்து 87.5 ல வந்து 7 டைம்ஸ் இருக்கு இதுல வந்து 8 டைம்ஸ் இருக்கு அப்ப நமக்கு செல்லிங் பிரைஸ் என்ன அப்படினு வந்து தெரிஞ்சிருச்சு 7 டிவைடட் பை 8x அப்படினு வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ இவங்க என்ன கேக்குறாங்க ரேஷியோ கேக்குறாங்க சோ ரேஷியோ எதுக்கு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து cost price to selling price so cost price is to selling price போடலாம் selling price cost price என்னது x னு தெரியும் selling price என்னனு கண்டுபிடிச்சுக்கோ 7 divided by 8x அப்படினு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் so 8 நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணோம் அந்த சைடு கொண்டு போறோம் so 8x is to 7x x x கேன்சல் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 8 is to 7 அப்படினு வந்து கிடைக்குது so நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் c 8 is to 7 so இந்த சம்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படினு வந்து நான் நினைக்கிறேன் So, அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வச்சு அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை பை ஹாப்பி லேர்னிங்